ஸ்வேதா ஆ அண்ணா அம்மா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா தோ எடுத்துட்டு வர அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏ ராஜி அத அந்த கேஸ் விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன அதே நினைச்சு ஏமா டல்லா இருக்க ஒருவேளை வாணதி உனக்காக பேசாம போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கறியா மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா எந்த சூழ்நிலையிலயும் வாணதி உன்னை விட்டு கொடுக்க மாட்டானே எனக்கு நம்பிக்கை இருந்ததுமா என்னதான் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை வந்திருந்தாலும் உனக்கு சரி அவளுக்கு சரி உள்ளுக்குள்ள உள்ள பாசம் மாறிடுமா சொல்லு உன்னை பத்தி அவ கோர்ட்ல என்னடா சொன்னானே நீயும் கேட்டுட்டு தானே இருந்த உன்ன மாதிரி மாமியார் உறவு அமையறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ராஜி உன்ன பத்தி அவ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மனசால அனுபவிச்சு சொன்னது அதுல எந்த அளவுக்கு உண்மை இருந்துச்சோ அதை விட அதிகமா உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க அட்வகேட் நமக்கு எதிரா எவ்வளவு பொய்யான விஷயங்கள் சொல்லியும் கேஸ் நமக்கு சாதகமா முடிஞ்சதுன்னா அது வாணதியால தான்மா அப்பா செய்யாத தப்புக்கு அம்மா ஒரு அக்யூஸ் மாதிரி நின்னதும் அந்த வாணதியால தான் அதை நீங்க மறந்துறாதீங்க ஏதோ அம்மா மேல உள்ள பாசத்துல அப்படிலாம் பேசிட்டே தான் சொல்றீங்களே இன்னைக்கு பேசினாவ அவங்க அம்மா கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்கல்ல அன்னைக்கே பேசிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு சிவியரா இருக்காதுல்லப்பா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவை கூட்டி விசாரிக்கிறப்பலாம் அவ பாசம் எங்க போச்சு அப்போலாம் நடக்கிறத பாத்துட்டு பேச மறந்துட்டு இப்ப கடைசி நேரத்துல வந்து காப்பாத்திட்டா அவ உங்களுக்கு நல்லவளாயிடுவளா எப்படியோ நம்ம குடும்பத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தணும்ன்றது அவங்களோட மோட்டிவ் அது நடந்துருச்சு இந்த கடைசி நேரத்துல அவள நல்லவளா காட்டிக்கிறதுக்காக அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசி அவன் நாடகம் ஆடியிருக்கா அது புரியாம நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அவளுக்கு இந்த குடும்பத்தை பத்தியோ இல்ல அம்மாவை பத்தியோ எந்த அக்கறையும் இல்ல அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்காகவும் மறுபடியும் அவ குடும்பத்தை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காகவும் என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு சீப்பான மென்டாலிட்டி உள்ளவதான் அந்த வாணதி போது நிறுத்து கார்த்திக் நானு போனா போதே போதேன்னு பாத்துக்கிட்டே இருந்தா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க ஆமா கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது வாணதி எதுவும் பேசாம அமைதியா இருந்தது உண்மைதான் ஆனா அந்த நேரத்துல அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை பட்டிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் என்னதான் அவ வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவ மனசு எனக்கு புரியாம இருக்காது கார்த்திக் நடந்த பிரச்சனையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு நடந்ததுதான் ஆனா அது எதுவும் அவளால நடந்தது கிடையாது அவ அம்மாவோட வற்புறுத்தலுக்காக சூழலை கைதியா நின்னா நாம எப்படி அவளை குறை சொல்ல முடியும் உனக்கு வாணதி மேல பழைய கோபம் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனா இந்த விஷயத்துல அவளை தப்பு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது ஒருத்தர் செஞ்ச ஆயிரம் தப்பால அவங்க செஞ்ச ஒரே நல்லதுனால மன்னிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க வாணதி எனக்கு செஞ்ச நல்லதும் அந்த மாதிரிதான் வாணதி என் மேல இருக்கிற அக்கறையில தான் கோர்ட்ல அப்படி பேசிருக்காங்கறத நீ நம்புறியோ இல்லையோ நான் நம்புறேன் அத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வாணதிய பத்தி பேசாம இரு
வணக்கம் மேடம். நீங்க கிளம்புங்க. கண்ணகி சொல்லுங்க மேடம். டீடைல் எழுதுங்க. ஓகே மேடம். உங்க பேரு? அமுதா. வயசு? 40. வீட்டுக்கார் பேரு? சுந்தரமூர்த்தி. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. உங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வைங்க. வாங்க. உள்ள போமா. போமா. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நீங்க எப்படிமா? எல்லாம் என் தலையெழுத்துமா? பழுத்த கடா மாறல பாயுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என் பொண்ணால நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு வர வேண்டிய நிலைமை. பொண்ணாலயா? ஆமா, அவதான். எனக்கு எதிரா சாட்சி சொல்லி இன்னைக்கு என்ன இங்க உட்கார வச்சிருக்க? இவ்ளோ அப்பாவியா இருக்கிற உங்களை போய் எப்படிதான் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சோ? உங்களுக்கு தெரியுது, இத்தனை வருஷம் கூடவே இருந்தா அவளுக்கு தெரியலையே. இந்தாமா, என்ன ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஊர் கதை பேசிட்டு இருக்கீங்களா? அம்மா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அம்மா, உங்ககிட்ட போன் இருக்கா? போனா? எதுக்கு? குடுங்களேன், நான் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு கொடுத்துடுறேன். ஏய், ஏற்கனவே ஃப்ராட் தன பண்ணிட்டு தான உள்ள வந்திருக்க, இங்க வந்து அடங்க மாட்டியா நீ? ஊ கலவாணி தனத்துல என்னைய கூட்டி சேர்க்க பாக்குற? நான் போன் தான பண்ணிட்டு குடுக்கறேன்னு சொன்னேன், அதுக்கு என்னமோ இவ்ளோ பேசுறீங்க. இப்ப நீங்க போன குடுக்கல, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, நான் யார்கிட்ட போன் பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு ரொம்ப பெரிய தொழிலதிபர், அவர் பேரு ஜே.கே. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவர் நினைச்சாருன்னா என்ன இந்த ஜெயில இருந்து இந்த நிமிஷமே வெளியே கொண்டு வந்துட முடியும். இப்ப மட்டும் நீங்க போன குடுத்து எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அத விட்டுட்டு இந்த சட்டம் நீதி நியாயம்னு பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான், வெளியே வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயிலரையே மிரட்டுவேன். நான் மட்டும் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, மிதிச்சிருவேன். கோர்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நாள் முழுக்க உள்ள இருந்துட்டு கிளம்பு. அத விட்டுட்டு தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருந்த, அப்புறம் மாச கணக்கா உள்ள இருக்க வேண்டியதுதான். ஜாக்கிரத. எங்க அம்மா என்ன கட்டாயப்படுத்தி உங்களை பத்தி இப்படி சொல்ல சொன்னாங்க.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? ஏய், உன் மேல காட்ட வேண்டிய கோவத்தை தான் இது மேல எல்லாம் காட்டிட்டு இருக்க. பேசாம இங்க இருந்து போயிரு. எங்க அம்மாவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எவ்வளவு தெனாவட்டா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கல்ல? அதை என்ன பேசிட்டு இருக்க? உங்க அம்மா எங்க அம்மான்னு பிரிச்சு பேசுற? அவங்க நம்ம ரெண்டு பேருக்குமே அம்மா தானே? அப்படி நீ நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை உங்களுக்கு செஞ்சிருப்பியா? நமக்காக தானே அம்மா இவ்வளவு தூரம் போராடினாங்க. அவங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதை நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், வாய மூடுறியா? நீ எதுவுமே சொல்லாத. அதான் கோர்ட்ல எங்களுக்கு எதிரா எல்லாத்தையுமே சொல்லிட்டல. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நீ ரொம்ப பெரிய நல்லது பண்ணிட்ட வானதி. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? உன் மாமியார நினைச்சு உன் மனசு அப்படியே குலுகுலோன்னு இருக்கும்ல. நல்லா இருமா, நீ மட்டும் நல்லா இரு. நாங்க எப்படியோ போற விடு. எங்க வைத்தறிச்சல் எல்லாம் கொட்டிக்கிட்டு நீ மட்டும் நல்லா வாடி இருப்ப. ஆர்த்தி, என்னமா எதுக்கு சத்தம் போட்டு இருக்க? என்ன நடந்துச்சோ பதட்டத்துல நான் வந்தா நீங்க இப்படி எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அம்மா, உங்க அம்மா எங்க? அமுதா, அமுதா, எங்கம்மா உங்க அம்மா? அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எல்லாம் இவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற நீ. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லு. வனதி, ஆர்த்தி என்னென்னமோ சொல்ற. இன்னைக்கு கோர்ட்ல என்னதாமா நடந்துச்சு? இல்லப்பா, நல்ல காரியம் பண்ண வானதி. எங்க சம்பந்தமாக்கு எதிராக நீ சாட்சி சொல்லிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நல்ல வேளை நீ அப்படி எதுவும் பண்ணல. அப்பா, அவதான் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கிற அவ பண்ண காரியத்துக்கு அவளை உண்டு எல்லாம் ஆக்குவீங்கன்னு நினைச்சா அவ பேசினதுக்கு பாராட்டிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற ஆர்த்தி? எந்த தப்புமே செய்யாதவங்க மேல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வச்சு அலக்கழிச்சு அவமானப்படுத்தி இருக்கீங்க. அந்த பாவம் தான் இப்ப அவளை உள்ள தள்ளி இருக்கு. நடந்த எல்லா விஷயத்துக்கும் உங்க அம்மாவோட குறுக்கு புத்தி தான் காரணமே தவிர அதுக்கு வேற யாரும் பொறுப்பாக முடியாது. என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு உங்க சம்பந்தி அம்மாக்கு ஒண்ணுமே ஆகலையேங்கிறதுனால பெருசா தெரியலையே தவிர ஆனா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையப்பா. வருத்தம் இருக்கத்தாம செய்யுது. அதுக்காக உன்ன மாதிரி கோவப்பட்டு இருந்தா எல்லாம் மாறிடுமா என்ன? அவ சம்பந்தமாவுக்கு எதிரா கேஸ் கொடுத்த நாள்ல இருந்து அத வாபஸ் வாங்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அத அவ கேட்கவே இல்ல. ஒரு சில விஷயத்த நான் அதட்டி சொன்னாலும்
அவ மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன்னு அவ புரிஞ்சுகிட்டு நடந்திருந்தானா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கா. அவ்வளவு ஏன் நேத்து காலையில கூட கோர்ட்டுக்கு போக வேண்டாம் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருன்னு நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல, கேட்காம போனா இப்ப அனுபவிக்கிறான். வீட்டுக்கு அடங்காத ஆட்களை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அடங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்துக்கு அடங்காத உங்க அம்மா சட்டத்துக்கு பயந்தாவது திருந்துறாளான்னு பாப்போம். ஒரு வகையில வானதி உங்க அம்மாவுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இது நீ அவளுக்கு கிடைச்ச தண்டனையா நினைக்காம திருந்துறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைச்சுக்க. அதை விட்டுட்டு நடந்ததுக்கெல்லாம் வானதி மேல கோவப்படுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. இதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் உங்க அம்மா பேச்ச கேட்டு நடக்காம எது சரி எது தப்புன்னு புரிஞ்சு நடந்துக்க பாரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வானதி நீ ஒன்னு கவலைப்படாதமா. நியாயமா இந்த விஷயத்துல என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீ செஞ்சிருக்க. இதுக்கு மேல விதி விட்ட வழி நீ தைரியமா இருமா. சப்போர்ட் பண்ணி பேசினா நீ செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்ல எனக்கு தெரியாது. ஒழுங்கா உன் அத்தைக்கு போன் பண்ணி கெஞ்சி கூத்தாடி அம்மாவை இன்னைக்கு வீட்டுக்கு வர வைக்கிற வழிய பாரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. கார்த்திக் பேசுறேன். அம்மா இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க கிட்ட நீ என்ன பேச போற? உன்னால அம்மா கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆனாங்கன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத. எங்க குடும்பத்தையே கோர்ட் வரைக்கும் வர வச்சு அசிங்கப்படுத்திட்ட. இப்போ என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கே போன் பண்ணுவ? அது இல்லங்க. நான் பேசாத தெரிஞ்சோ தெரியாமையோ உன்னால ஒரு நல்லது நடந்ததுனால அத சாக்கா வச்சுக்கிட்ட பழையபடி எங்க குடும்பத்தோட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அம்மா இருக்க சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆறுதலா ஏதாவது பேசி உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாக்கலான்னு பாக்குறேன். அதுக்காக தான் இப்ப போன் பண்ண? அதெல்லாம் இல்லங்க. இப்ப நான் போன் பண்ணது அதுக்காக இல்ல, அமுதா அம்மாக்காக. என் மேல இருக்கிற அக்கறையில அமுதா அம்மா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நான் சொன்ன உண்மையால அம்மா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆனது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அமுதா அம்மாக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கோர்ட்ல அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்புலயே அவங்களோட தப்பு என்னங்கறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஒருத்தர் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் எதுக்குங்க தண்டனை? அதான் அம்மாவால அமுதா அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேக்கலான்னு போன் பண்ண. நல்லா இருக்குது உன் டிராமா. நீங்க குடும்பத்தோட சேர்ந்து அம்மா மேல கேஸ் கொடுப்பீங்க, அப்புறம் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி கடைசியில எங்க அம்மா கிட்ட உதவின்னு வந்து நின்னு உங்க மேல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணுவீங்க. அதானே இங்க பாரு, இத்தனை நாள் கூடவே இருந்து உங்க அம்மா செஞ்ச துரோகத்துக்கெல்லாம்
ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் ஜெயில இருந்தா கூட பத்தவே பத்தாது.